வணக்கம். கதிர் செய்திகள். நெல்லையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அரசியல் விழிப்புணர்வு இளைஞர் நெல்லை மாவட்ட மாநாடு, திரளான தொண்டர்கள் பங்கேற்பு. செவாலியர் சிவாஜி சிலை அகற்றமா? நெல்லை சிவாஜி ரசிகர்களின் வேதனை குரல். அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் யோகா மையம், இயற்கை சார்ந்த வாழ்க்கை தர சிகிச்சை மையம் அமைக்க தமிழக அரசு ஏற்பாடு. கூடன்குளம் அணுமின் உற்பத்தி 400 மெகாவாட்டை எட்டியது, வளாக இயக்குனர் தகவல். நெல்லையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அரசியல் விழிப்புணர்வு இளைஞர்கள் நெல்லை மாவட்ட மாநாடும், அதன் தலைவர் ஜான் பாண்டியனின் பிறந்தநாள் விழாவும் பாளை மார்க்கெட் ஜவஹர் திடலில் நடைபெற்றது. இம்மாநாட்டிற்கு மாநகர் மாவட்ட இளைஞரணி தலைவர் கணேச பண்ணையார், மாநகர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் கிங் தேவேந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கினர். மாநகர் மாவட்ட தலைவர் அந்தோணி அன்பரசன், மாநகர மாவட்ட செயலாளர் கண்மணி மாவீரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜான் பாண்டியன் எழுச்சி உரையாற்றினார். எதற்காக இந்த மாநாடு? கடந்த நவம்பர் 7ஆம் தேதி கன்னியாகுமரியிலே துவங்கி பல மாவட்டங்களிலே, குறிப்பாக டிசம்பர் 10ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் நடந்து முடிந்தாலும், தொடக்கமாக இளைஞர்களுடைய மகாநாட்டை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தெளிவாக நடத்தி அரசியலிலே பங்கு கொண்டு நாம் யார் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதாய் எழுச்சியாய் இருக்கின்ற என்னுடைய மக்கள், இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் யார் என்பதை நிரூபிக்கும் வரை நான் ஓயமாட்டேன் என்று சத்தியவாதிகளுக்கு திருமதி பிரிசல்லா பாண்டியன் கருத்துரை வழங்கினார். தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் நெல்சன் வரவேற்புரையாற்றினார். இம்மாநாட்டில் பரமக்குடி சம்பத் கமிஷன் அறிக்கையை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்து சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்ய வேண்டும், உழைக்கின்ற மக்கள் சட்டமன்றம் நாடாளுமன்றம் செல்லவும், இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்று தங்கள் பங்கை அளிப்பது, ஈரோடு, கோவை, திருப்பூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 7 மாவட்ட விவசாய நிலங்களில் எரிவாயு குழாய்களை பதிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும், கூடன்குளம் போராட்டக்குழு மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறுவது, இலங்கை இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டும், அதுவும் மார்ச் மாதத்திற்கு முன்பே நடத்த கோரிய இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரூனுக்கு மாநாடு பாராட்டை தெரிவிக்கிறது உள்ளிட்ட 15 அம்ச தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது. முன்னதாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜான் பாண்டியனுக்கு பிறந்தநாள் பரிசாக மலர் கிரீடமும் வாளும் பரிசாக அளிக்கப்பட்டது. நிறைவில் மாநகர் மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர் துரை பாண்டியன் நன்றி கூறினார். கலை உலகத்திற்கு காலம் தந்த பரிசு செவாலியர் சிவாஜி கணேசன். அவர்களது சிலை அகற்றுதல் தொடர்பாக தமிழகத்தில் உள்ள சிவாஜி ரசிகர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈடு இணையற்ற நடிப்பால் ரசிகர்களின் இதயத்தை கொள்ளை கொண்ட சிவாஜி கணேசனை பற்றியும் அவர்களது ரசிகர்களின் ஆழ்ந்த மனக்கவலைகளையும் குறிக்கும் ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது காணலாம். சிங்க தமிழ நட சிவாஜி கணேச நட சிங்க தமிழ நட சிவாஜி கணேச நட எங்கும் புகழ் மணக்கும் எங்கள் தங்கமட எங்கும் புகழ் மணக்கும் எங்கள் தங்கமட சிங்க தமிழ நட சிவாஜி கணேச நட எங்கும் புகழ் மணக்கும் எங்கள் தங்கமட. சிவாஜி கணேசன் இந்த பெயரை செவிமடுக்கும் போதே மனதில் உற்சாகமும் மெய் சிலிர்ப்பும் தமிழன் என்ற சீரிய உணர்வும் நம்மில் பெருக்கெடுப்பது. அவரின் கற்பனை கெட்டா திறமைகளையும் ஒவ்வொரு அங்கு அசைவுகளின் நடிப்பையும் பறைசாற்றுகிறது. கடந்த 30 ஆண்டு காலமாக ஐயன் சிவாஜி அவர்களின் பெயராலே சிவாஜி சமூக நலப்பேரவை என்ற அமைப்பை தமிழகமெங்கும் நடத்தி வருகிறோம். அதிலே குறிப்பாக நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே சிவாஜியின் அன்பால் ஈர்க்கப்பட்டு
கலை, பொதுநல இயக்கம் மற்றும் இலக்கியம், பொதுநல சேவை ஆகிய ஒவ்வொரு பிரிவுகள் சார்பாக அமைப்புகளெல்லாம் உருவாக்கி சீரும் சிறப்போடும் செயல்பட்டு வருகின்றோம். 1/10/1928 விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்து விழுப்புரம் சின்னையா பிள்ளை கணேசன் என்ற இயற்பெயரோடு நடிப்பின் இலக்கணத்தை வகுத்து தனக்கென்று ஒரு பெயரோடு தன்னிகரில்லா இடத்தை இன்றும் ரசிக மக்களின் இதயங்களில் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். எங்களுக்கு ஒரு சோதனை காலமாக நாங்கள் இதை எண்ணுகிறோம். ஏனென்றால் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களின் திருக்கரத்தால் சென்னை மெரினா கடற்கரையிலே ஐயன் சிவாஜி அவர்களுக்கு அருமையான சிலை ஒன்றை அவர்கள் வைத்து திறந்து வைத்தார்கள். அந்த நிகழ்ச்சியின் போது அதை தடுத்துவிட பல இயக்கங்கள் ஏற்பாடு செய்து நீதிமன்றத்திற்கும் சென்றார்கள். ஆனால் அன்றைய முதல்வர் அவர்கள் அந்த சிலையை திறந்து வைத்து சொன்ன வார்த்தை எங்களுடைய அடித்தளத்திலே இன்னும் நீங்கா வடுவாகவே இருக்கிறது. ஏனென்றால் இந்த சிலை இன்று திறக்கப்படவில்லை என்றால் இந்த இடத்திலே எனக்கு சிலை வைக்க வேண்டி இருக்கும் என்று சொன்னார்கள். வீரபாகு என்று அழைத்து பார்க்கையிலேயே வீரம் பெருக்கெடுக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் என்றால் அது மிகையல்ல. தனது ஒரு நடையிலேயே நடிப்பின் நடத்தையை விஸ்வரூபமாக விளாசி தள்ளிய இந்த வீரபாகு விழுப்புரம் சின்ன பிள்ளை கணேசன் எனவும் வேட்டை திடல் சின்னையா கணேசன் என்ற இயற்பெயரை கொண்டிருந்தாலும் வீர சிவாஜி சரித்திரத்தை தத்ரூபமாக நமக்கு தந்த சிவாஜி கணேசன் என்ற பெயரை மட்டுமே மனதில் தாங்கி நினைவுகள் ஓங்கி கனவுகளாய் ஏங்கி நடிப்பின் நிமிடங்களை தாங்கி பிடித்தபடி நிற்கும் இதயங்கள் ஏராளம் ஏராளம். சிங்க தமிழன் சிவாஜி அவர்களுடைய திருவுருவச் சிலையை இன்று சில விசமிகள் அகற்ற வேண்டும் என்று கோர்ட்டிலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அப்படி பார்த்தா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட சிலைகள் வந்து நடுரோட்டில் தான் இருக்குது. எல்லா சிலையும் அகட்டுங்க. நீங்கள் வந்து நாங்களே சிவாஜி சிலை இருக்குது, நாங்களும் இதை தயாராக இருக்கோம். இவர்கள் வைத்திருக்கும் பாசமோ தாராளம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என ஏறத்தாழ 300 படங்களுக்கும் மேலாக நடித்து மக்களின் நடிகர் திலகமாய் திகழ்கிறார். உலகளாவிய அளவில் 1960 எகிப்தில் நடந்த திரைப்பட விழாவில் சிறந்த நடிகர் என்ற பட்டத்தையும் மேலும் செவாலியர் பட்டத்தை வென்ற முதல் இந்திய நடிகர் என்ற பெருமையும் நம்மை பூரிப்படைய செய்கிறது. அண்ணன் சிவாஜி சிலையை எக்காரணத்து கொண்டும் தமிழக அரசு எடுக்கக்கூடாது, எடுத்தால் பெரிய போராட்டங்களை சந்திக்க நேரிடும், வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எதை செய்ய வேண்டுமோ நாங்கள் அதை செய்வோம். பராசக்தி என்ற திரைப்படம் தொடங்கி 12 முறை ஜனாதிபதி விருதை பெற்ற ஒரே நடிகர் என்றால் அது மிகையல்ல. தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் 1997 மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதையும் பெற்று பிறந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்தார் நம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். எனக்கு வந்து காமராஜரை தெரியாது, காந்தியை தெரியாது, நேருவே தெரியாது. இந்த தேசபக்தர்களை எல்லாம் எங்களுக்கு காட்டி தந்தது எங்கள் நடிகர் திலகம். யாரோ ஒரு விசமிகள், தமிழ் அறியாதவர்கள், சிவாஜி புகழை அறியாதவர்கள், நிச்சயமாக தமிழை பற்றி தெரிஞ்சிருந்தால் சிவாஜி தான் தமிழ், தமிழ் தான் சிவாஜி. அந்த விசமிகளுடைய தூண்டுதலுக்கிணங்க இன்று தமிழக அரசு அது கலைஞர் வைத்த சிலை என்பதற்காக அகற்ற முயற்சிக்கிறது. 1998 NTR தேசிய விருதனையும் பெற்று மேலும் மேலும் புகழின் உச்சத்தை தொட்டார் நம் வீரபாண்டிய கட்டபொம்மனை வார்த்து கொடுத்த மன்னர் சிவாஜி கணேசன். இந்த அரசு வந்து முந்தைய அரசு எங்களுக்கு வந்து எங்களுடைய கலை தாயுடைய தவப்புகளும் சிங்கத்தமிழன் சிவாஜிக்கு சிலை அமைத்து கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறோம். மேற்கொண்டு இப்போ இந்த சிலையுடைய எதிர்ப்புக்காக மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் ரொம்ப ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் திலகம் வந்து இந்த மண்ணில் அவதரித்தவர், ஒரு பச்சை தமிழன். அவருடைய சிலை எடுக்கிறது வந்து அவருடைய அப்பா வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. இவர் வந்து ஒரு நடிகராக வந்து நம்ம பார்க்கக்கூடாது, இவர் ஒரு தேசிய தலைவராக நம்ம வந்து பார்க்கணும். ஒவ்வொரு திரைப்படத்திலும் தன்னிகரில்லா தனது நடிப்பை வெளிப்படுத்தி நிரந்தர நாயகனாக
நீங்கா இடத்தை பெற்ற சிவாஜி கணேசன் என்ற அந்த ஈடு இணையற்ற ஆத்மா ஜூலை மாதம் 21ஆம் தேதி 2001ஆம் ஆண்டு தனது 72வது வயதில் இப்பூ உலகிலிருந்து ரசிகர்களை மீளா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு சென்றது. அன்னாரின் நடிப்பு நடிப்பு புகழும் நீங்காது நெஞ்சில் நிறைந்து நிற்கும். சிலைகளை அகற்றினாலும் அகற்றாவிட்டாலும் கலைகளின் பிதாமகன் சிவாஜிதான் என்ற சரித்திரத்தை யாராலும் மாற்ற முடியாது. மன அழுத்தத்தை போக்கவும் மன அழுத்தம் வராமல் தடுக்கவும் தமிழகமெங்கும் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள், அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் யோகா மற்றும் இயற்கை சார்ந்த வாழ்க்கை தர சிகிச்சை மையம் அமைக்கப்படுகிறது. மன அழுத்தத்தை போக்கவும் மன அழுத்தம் வராமல் தடுக்கவும் யோகா கலை உதவுகிறது. தினமும் அரசு மருத்துவமனைகளுக்கு வரும் நோயாளிகளில் பலருக்கு யோகா மற்றும் இயற்கை சார்ந்த வாழ்க்கை தர சிகிச்சை மையம் தேவைப்படுகிறது. இதை அறிந்த தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டசபை விதி 110 கீழ் ஒரு அறிவிப்பில் ₹9,60,00,000 செலவீட்டில் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் யோகா மற்றும் இயற்கை சார்ந்த வாழ்க்கை தர சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். அதன்படி அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள், அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் இந்த யோகா மற்றும் இயற்கை சார்ந்த வாழ்க்கை தர சிகிச்சை மையம் அமைக்கப்படுகிறது. 18 மருத்துவக் கல்லூரிகளிலும் ஒரு உதவி மருத்துவர் உள்ளிட்ட 4 பதவிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த மையம் அமைக்க நோயாளிகள் அறை, யோகா அறை ஆகியவற்றை அமைக்கப்படுகிறது. மேலும் நீர்வழி சிகிச்சை, மண்வழி சிகிச்சை, காந்த சிகிச்சை, மசாஜ் சிகிச்சை, கலர் சிகிச்சை, மின் சிகிச்சை, அக்குபஞ்சர், தேக பயிற்சி சிகிச்சை ஆகியவையும் அளிக்கப்படவுள்ளது. இது போன்ற வசதி அனைத்தும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் அமைக்கப்பட உள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கூடன்குளம் அணுமின் நிலையத்தில் மின் உற்பத்தி 400 மெகாவாட் அதிகரித்திருப்பதாக அதன் வளாக இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அணுமின் நிலையத்தின் வளாக இயக்குநர் சுந்தர் கூறுகையில், கூடன்குளம் முதல் அணு உலையில் மின் உற்பத்தி கடந்த 10ஆம் தேதி முதல் துவங்கியது எனவும், இது தற்போது நிலவரப்படி மின் உற்பத்தி 400 மெகாவாட் அதிகரித்துள்ளது எனவும் கூறிய அவர், 17.50 கோடி யூனிட் மத்திய தொகுப்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். சிராஜம் உடல்நல பயிற்சி மைய ஆண்டு விழா துணை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சனிக்கிழமையன்று காலையில் நடைபெற்றது. திருநெல்வேலி ரத்னா தியேட்டர் அருகில் சிராஜம் உடல்நல பயிற்சி மையம் கடந்த 4 ஆண்டுகளாக மக்கள் நல சேவை செய்து வருகிறது. ஊசி, மருந்து, மாத்திரை ஏதும் இல்லாமல் தென்கொரியா, சீனா, ஜப்பான் ஆகிய 3 நாடுகளில் உள்ள ஜேட் என்ற மலையில் கிடைக்கும் அபூர்வமான ஜேட் மருத்துவ கல்லில் இருந்து வெளிவரும் சூரிய அகச்சிவப்பு கதிர்கள் மூலம் நோயினால் வாடும் மக்களுக்கு குணம் அளிக்கிறது. இந்த பணி முற்றிலும் இலவசமாக அளிக்கப்படுகிறது. இங்கு பயிற்சி எடுத்து நலம் பெற்ற சிராஜம் பயனாளிகள் நன்றி தெரிவிக்கும் விழாவும் உடல்நல மையத்தின் 5வது ஆண்டு விழாவும் திருநெல்வேலி ரத்னா தியேட்டர் அருகில் உள்ள சிராஜம் பயிற்சி மையத்தில் 30/11/2013 சனிக்கிழமை காலை 9 மணிக்கு நடைபெற்றது. விழாவிற்கு திருநெல்வேலி துணை மாவட்ட ஆட்சியர் ருக்மணி தலைமை தாங்கினார். சிராஜம் நிறுவன இயக்குநர் துரைராஜின் சமூக நலப் பணியை பாராட்டி நலப்பயிற்சி அளிக்கும் ஆசிரியர்களுக்கு பரிசுகளும் வழங்கினார். மாவட்ட முன்னாள் நீதிபதி ஜோனத்தான் யானையா முன்னிலை வகித்து பாராட்டி பேசினார். இந்நிகழ்ச்சியில் சிராஜம் பொறுப்பாளர் துரைராஜ், மைய மேலாளர் ஐயப்பன், லோகநாதன், மைதீன், சுந்தரி, தேசிய நல்லாசிரியர் வெங்கடாஜலபதி ஆகியோர் உடனிருந்தனர். எனக்கு கடந்த 5 வருடங்களுக்கு முன்பதாக நீரிழிவு நோய் இருப்பதாக டாக்டர்கள் சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது 2 வருடங்களுக்கு முன்பாக தான் நான் கண்டறிந்தேன். ஆனால் ஒரு நாள் தற்சமயம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நான் பிரீமியம் கட்ட வந்த பொழுது, டவுனுக்கு வந்த பொழுது இங்கே இந்த ஜெராசிம் கம்பெனியில் ஒரு விளம்பரம் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்டேன். பெற்றுக்கொண்ட போது இலவசம் இலவசம்னு போட்டிருந்தாங்க. என்னடா இலவசம்னு சொல்லியும் போகிற மறுநாள் வந்து கட்சியெலாம் வந்த பார்த்தா இப்போது 20-25 பேர்கள் ஒரு பேஜாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதில் நானும் கலந்து கொண்டேன். தமிழ் தூதர் தனி நாயகம் மடிகளாரின் 100ஆண்டு விழா மேடையை அதிர வைத்த அலங்காநல்லூர் பறையாட்டம் சிறப்பு கண்காட்சியை திறந்து வைத்து பாளை மறை மாவட்ட ஆயர் ஆசி. வெங்காய விலையை விஞ்சியது கனகாம்பரம்,
பொதுமக்கள் அதிருப்தியில் தவிர்க்கும் நிலை. நெல்லை மாவட்டத்தில் சிறுகிழங்கு விளைச்சல் அமோகம், விவசாயிகள் மகிழ்ச்சி. நெல்லை மாவட்டம் குற்றாலம் அருகே பயங்கரம், நெல்லை மாநகராட்சி இன்ஜினியர் கொலை, காரில் கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் கிடந்ததால் பரபரப்பு. தமிழ் தூதர் தனி நாயகம் அடிகளாரின் நூற்றாண்டு விழா பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் நடந்த இந்நிகழ்ச்சிக்கு பாளை மறை மாவட்ட ஆயர் திரு ஜூட் பால்ராஜ் ஆண்டகை கண்காட்சியினை திறந்து குத்துவிளக்கை ஏற்றினார். கண்காட்சியில் தனி நாயகம் அடிகளாரின் தியாகத்தை பறைசாற்றும் புகைப்படங்கள், தமிழ் வளர்த்த பெருமைகள், இந்து வைணவ நூல் திரட்டுக்களை தந்த மூத்தோர்களின் புகைப்படங்கள், பண்டைய கால பயன்பாட்டு பொருட்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன. கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் புருஷோத்தமன் வரவேற்பு உரையாற்றினார். தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய தலைவர் ரமேஷ் ராஜா தலைமை உரையாற்றினார். பாளை தூய யோவான் கல்லூரி முதல்வர் முனைவர் மறைக்குமார், எம்ஓசி செயலாளர் சையது அகமது கபீர், பாளை தூய சேவியர் கலைமனைகளின் அதிபர் அருட்தந்தை முனைவர் டேனிஸ் பொன்னையா, புலவர் கமால், தமிழ் இறையியல் மன்ற தலைவர் அருட்தந்தை சுந்தரி மைந்தன், எழுத்தாளர் மகேந்திரன், தமிழறிஞர் நெல்லை கண்ணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அலங்காநல்லூர் பறையாட்டம் அனைவரின் வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து என்ஜிஓ காலனி புனித ஜோசப் பள்ளி மாணவிகள் மற்றும் பாளை மேரி சர்ஜன் பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் புளியங்குடி முனியசாமி குழுவினரின் நையாண்டி மேளம், கலைமாமணிகள் கணேசமூர்த்தி சங்கரபாண்டியன் குழுவினரின் காவடி ஆட்டம், ஒயிலாட்டம், கோவில்பட்டி அமளி புஷ்பம் குழுவினரின் கிராமிய இசை உள்ளிட்ட தமிழுக்கு உயிரூட்டும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிறைவில் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் யாதுமாகி லேனாகுமார் நன்றி கூறினார். அனைவரும் பயன்பெறும் வகையில் தமிழ் சான்றோர் வளர்த்தோரின் நூல்கள், தமிழுக்காக பாடுபட்டோரின் அமர காவியங்கள் இடம்பெற்றிருந்தன. நெல்லையில் வெங்காயத்தின் விலையை விட கனகாம்பரத்தின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கார்த்திகை மாத பிறப்பு காரணமாக பூக்களின் விலை கிடுகிடுவென்று உயர்ந்துள்ளது. சமீபத்தில் சக்கை போடு போட்டுக்கொண்டிருந்த வெங்காயத்தின் விலையெல்லாம் விஞ்சும் அளவுக்கு பல மடங்கு கனகாம்பரத்தின் விலை உயர்ந்ததால் அதனை பொதுமக்கள் தவிர்க்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஆதலால் மக்கள் மற்ற பூக்களை நாடி வாங்கிச் செல்லுகின்றனர். வெள்ளிக்கிழமையன்று நிலவரப்படி ஒரு கிலோ கனகாம்பரம் ₹900 வரை விற்கப்படுகிறது. மல்லிகை ₹1000, பிச்சிப்பூ ₹300, சம்பங்கி ₹100 விற்கப்படுகிறது.
நெல்லை மாவட்டத்தில் அமோகமாக சிறுகிழங்கு விளைச்சல் கிடைத்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில், தாங்கள் நெல்லுக்கு அடுத்தபடியாக சிறுகிழங்கை விவசாயம் செய்வதாகவும், சிறுகிழங்கை அறுவடை செய்ய 6 மாதம் ஆகும் எனவும், அதிக தண்ணீர் தேவைப்படாது எனவும், வாரம் ஒரு முறை தண்ணீர் பாய்ச்சினால் போதுமானது என்றும் தெரிவித்தனர். இங்கு விளையும் சிறுகிழங்கில் பாதி கேரளாவுக்கு போவதாகவும், களைப்பறிப்பு அறுவடை தொழிலாளிகளுக்கு ₹150 கூலியாக நாள் ஒன்றுக்கு வழங்கப்படுகிறது என்றும் கூறிய அவர்கள், தற்போது அறுவடை தொடங்கியுள்ள நேரத்தில் கூடுதல் விலை கிடைப்பதால் இன்னும் சில தினங்களில் அதிக வரத்து காரணமாக விலை குறைய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தனர். மேலும் தற்போது அதிக விலை கிடைப்பதால் தரம் பார்க்காமல் அனைத்து கிழங்குகளையும் ஒரே விலைக்கு விற்பனை செய்து வருவதாகவும், விலை குறையும் போது தரம் பிரித்து வழங்குவோம் என்றும் தெரிவித்தனர். குற்றாலம் அருகே வியாழனன்று காலையில் நெல்லை மாநகராட்சி இன்ஜினியர் கழுத்து நெரிக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே பழைய குற்றாலம் விளக்கில் வியாழக்கிழமையன்று காலை சொகுசு கார் ஒன்று அனாதையாக நின்று கொண்டிருந்தது. அந்த காரின் என்ஜின் ஸ்டார்ட் செய்யப்பட்ட நிலையில் கண்ணாடிகள் அடைக்கப்பட்டு ஏசி இயங்கிக் கொண்டிருந்தது. அதன் வழியாக வாக்கிங் சென்றவர்கள் கார் அருகில் சென்று பார்க்கும் பொழுது, காருக்குள் 45 வயது மதிக்கத்தக்க ஒருவர் டிரைவர் சீட்டில் அமர்ந்த நிலையில் இறந்து கிடந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட பிறகு, குற்றாலம் இன்ஸ்பெக்டர் மன்னவன், சப் இன்ஸ்பெக்டர் சிவனு மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணையை மேற்கொண்டனர். காரை திறந்து பார்த்தபோது அந்த நபர் கழுத்தில் கயரால் இறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. விசாரணையில் அவர் பாளையங்கோட்டை புதுப்பேட்டை தெருவைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பதும், நெல்லை மாநகராட்சியில் தொழில்நுட்ப பொறியாளராக பணியாற்றி வருகிறார் என்பதும் தெரிய வந்தது. இவருக்கு வயது 45. இவருக்கு சுதந்திரா என்ற மனைவியும் வதனா தேசியா என்ற 2 மகள்களும் உள்ளனர். மனைவி சுதந்திரா நெல்லையில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்து வருகிறார். ராஜேந்திரன் எதற்காக கொலை செய்யப்பட்டார், அவருடன் காரில் சென்றவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும், உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் டிவியை காணுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.